கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு ஒரு க்வெஸ்டினுக்கு. என்ன க்வெஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி எனக்கு அந்த பிக்பாஸ் வாய்ஸ் உண்மையாகவே யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம், ஒரு அந்த வாய்ஸை கேட்டாலே அப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கும் எனக்கு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும், பிக்பாஸுடைய வாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே டவுட் இருந்தது, அந்த பிக்பாஸ் வாய்ஸை கொடுக்கறது யார், யார் பிக்பாஸ் பேசுகிறாங்க, அந்த குரல் யார் பேசுகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது யாரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நான் பேச போறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இந்த பிக்பாஸ் வாய்ஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் எல்லாருக்குமே வந்து அந்த குரல் மேலே ஒரு அட்ராக்டிவ், ஏன்னா அந்த குரல் அவர் பேசுகிறது வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அந்த போட்டியாளர்கிட்ட பேசுறது, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறது, அதில் காமெடி பண்ண வேண்டிய இடத்துல காமெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவருடைய வாய்ஸே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய போட்டியாளர்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அந்த குரலுக்கு, அந்த பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரரை எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம பிக்பாஸ் சீசன் முடியும் போது அந்த போட்டியாளர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த பிக்பாஸ் குரலையும் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் அவர் பேசுகிறத. அந்த பிக்பாஸ் குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் சாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஆக்சுவலி ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அந்த குரல் அந்த படத்துக்கெல்லாம் டப்பிங் பேசுகிறவர், ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ இவர் நிறைய தமிழ் படங்களும் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் கன்ஃபார்மாக பிக்பாஸுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் கூட பிக்பாஸ் வாய்ஸில் தான் பேசுவேன், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியலை, நான் கூட பிக்பாஸ் பேசுவேன். அவர் பேசுகிறதுலே ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற ஏதேனும் 2 நபர்களை நீங்கள் நாமினேட் செய்ய வேண்டும். ஸோ இந்த மாதிரி அவருடைய குரல் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப கட்டியா, ரொம்ப கம்பீரமா இருக்கும். நான் அந்த வாய்ஸுக்கு ரொம்பவே அடிக்ட். பிக்பாஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குதோ அதே மாதிரி அந்த குரலுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ கமல் சாரையே அந்த குரல் வந்து கட்டி போடுதுன்னா பாருங்க அந்த குரல் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 4வது சீசன் முடியும் போதே இவர் தான் அப்படிங்கறது வந்து வெளியில வந்தது, இவர் தான் அந்த வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து வெளியில வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ் வந்து வெளியில் வரல, யாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இவர் தான் பிக்பாஸுக்கு வந்து குரல் கொடுக்குறாரு, இவர் தான் பிக்பாஸ் பேசுறார் அப்படிங்கிறது வந்து. இவருடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 5 லேக்ஸ் 1 மந்த்துக்கு. ஸோ கமல் சாருக்கு சேலரி கூடுதல், அதே மாதிரி இவருக்கும் வந்து 1 மந்த்துக்கு 5 லேக்ஸ். ஸோ அப்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இதை பார்த்த உடனே இவர் தான் பிக்பாஸுக்கு குரல் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பிக்பாஸுடைய வாய்ஸ், பிக்பாஸ் அந்த குரல், ஐ மீன் எனக்கு இந்த வாய்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால எனக்கு வந்து அந்த குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கூட நிறைய நாள் பிக்பாஸ் வீடியோஸ், நான் தான் பிக்பாஸ் குரல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பாருங்கள், எனக்கும் பிக்பாஸ் மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பிக்பாஸ் மாதிரி பேசியிருக்கேன், பேசும்போது ஒரு ஆள் சொல்லிச்சு நீயும் அதே மாதிரி தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, இவர் நம்ம சதீஷ் சாரதியுடைய வாய்ஸ்ல நானும் வந்து பேசியிருக்கேன். இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற இந்த வாரம் நாமினேட் ஆன நபர்கள் மாயா, அர்ச்சனா, விஜித்ரா மற்றும் மணி. ஸோ இந்த மாதிரி அவருடைய குரல் இருக்கும், கேட்கறதுக்கே அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி, அவர் தான் பேசுறாரு, சதீஷ் சாரு தான் பேசுறாருன்னு சொன்னோன்னே நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு கிளியர் கிடச்சிருக்கும், இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் யார் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து கோபிநாயர் பேசுனாருன்னு சொன்னீங்க, அவரு கிடையாது. ஸோ இவர் தான் பேசுறாரு, சதீஷ் சாரதி தான் பிக் பாஸ் வந்து குரல் கொடுக்குறாரு. ஸோ இனி அடுத்த சீசன் வரும்போது அவருடைய வாய்ஸ் நமக்கு கேட்கும். ஸோ 7 சீசன் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருடைய வாய்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு வாய்ஸ் தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் சீசன்ல அவருடைய வாய்ஸ் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நான் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை பை.